ஹலோ, வெல்கம். இது உங்கள் கோபிஸ் எக்ஸ்பர்ட். நான் உங்கள் அகில் பிரசாத். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழையிலலாம் எடுத்திருக்கோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது எதுக்காக நான் எடுத்திருக்கேன் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்க்குற பில் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு வீடியோ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்குறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வாழையில பற்றி தான். இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா வாழையில நல்லா காஞ்சி போனது, நல்லா ப்ரௌன் கலராக இது. இது நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து தேத்துருவோம் சுற்றணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த வாழை இலையெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடையில் போனீங்கன்னா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி தான் வாங்கணும். நம்ம வந்து எதுக்காக இவ்வளோ எடுத்துருவோம்னா, நம்ம சும்மா சும்மா போய் வாங்கிட்டு வர முடியல. அதனால் அது மட்டும் இல்லாமல் வந்து பாதாம் லீஃப் வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். நிறைய மரம் இருக்கு, ஆனா வந்து நம்ம போறதுக்குள்ளே அதெல்லாம் பெரிய தள்ளி எடுத்துன்னு போயிடுறாங்க. அதனால கிடைக்க மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அதனால வந்து அதுக்கு பதில் கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் யூஸ் பண்றோம்னா, இன்ஃபோசிலே வந்து நம்ம ப்ரீடிங் இதுக்கு இது யூஸ் பண்றது பெட்டர். ஓகேவா, இது யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரீடிங் டேங்க்ல வந்து ப்ரீடிங் டேங்க் செட் பண்றது வந்து ப்ரீடிங்க்கு ஒரு வாரம் முன்னாடி இருந்தே செட் பண்ணிடணும் நம்ம. அப்பதான் வந்து ப்ரீடிங் டேங்க்ல வந்து இந்த இலையெல்லாம் போட்டு வைக்கும்போது வந்து இன்ஃபோசிலே கிரியேட் ஆகிடும். அதுல தானாவே நம்ம தனியாக ஒரு கல்ச்சர் போடணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. அதுக்காக வந்து இந்த வாழை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பீட்டாஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டார்க்னஸ்ஸான வாட்டராக ஆக்கிடும். இது இதுலேருந்து டேன் இறங்கும். அதனால வந்து தண்ணி ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அதனால வந்து பீட்டாஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரீடிங் டெண்டன்சியும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸ் என்னதுன்னா, இது வந்து இன்ஃப்ளோசரி வரதுனால குட்டிங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீடாக நம்ம வந்து இன்ஃப்ளோசரியை நம்ம கிரியேட் பண்ணி நம்மளா கொடுக்க தேவையில்ல, அதுலேயே இருக்கும். அதனால அது சீக்கிரம் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்பயும் எப்போ பண்ணுற மாதிரி எக் யோக் மாதிரி கொடுத்துருவோம். அதுதான் இந்த வீடியோ வந்து நான் பெருசாக பேசணும்னு நினைக்கல. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஆல்மண்ட் லீஃப் கிடைக்கல அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த வாழை இலையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வாழை இலைனா பனானா லீஃப். ஓகேவா, அதோட இலைதான் இது. நல்லா காஞ்சி போனதாக யூஸ் பண்ணோம். நல்லா நான் இது வந்து அப்படியே அது இல்லாமல் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு ட்ரேல போட்டு நான் காய வச்சுட்டேன். அதனால நல்லா மொட்டை மாடியில் போட்டு வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். வேற எதுவும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆல்மண்ட் லீஃப்க்கு பதில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்ன்ட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பை பாய்.